Icon, Icon, Season 4. அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஒரே மாதிரியாகவே காணப்படுகின்றது. ஆகவே எப்பொழுதும் நாம் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வரலாற்று சாதனை படைப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்றும் இரண்டு பாடசாலைகளுடன் அரையிறுதி சுற்றில் சந்திப்பதற்காக வரைய தந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய தினம் இரண்டு பாடசாலைகள் இங்கு வரைய தந்திருக்கிறார்கள். ஆகவே இரண்டு வெற்றி பாடசாலைகளை மறைமுகப்படுத்திவிடலாம். முதலாவதாக வருகை தந்திருக்கிறார்கள் மன்னாரிலிருந்து புனித ஆனால் மத்திய மகாவித்யாலயம். முதலாவது போட்டியாளர் சௌமியா, இரண்டாவது போட்டியாளர் பிராங்க்லின், மூன்றாவது போட்டியாளர் ஆன்சிகா. மட்டக்களப்பில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள் குருமன்வழி சிவசக்தி மகாவித்யாலயம். முதலாவது போட்டியாளர் திபாஷ்கரன், இரண்டாவது போட்டியாளர் ஜனனி, மூன்றாவது போட்டியாளர் சஜீவன். போட்டியாளர்களை நாங்கள் அறிமுகப்படுத்திய அதே தருணத்திலே இன்று நமது இந்த நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடியவரையும் நாங்கள் இப்போது உங்களுக்காக அறிய தருகின்றோம். மத்திய வங்கியினுடைய உதவி ஆளுநர் திரு எஸ் ஜே அசோக ஹந்தகம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஐபோவன் சார், ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் ஃப்ரம் யூ. The central bank is committed to the greatest possible degree of transparency on the subjects related to the Central Bank of Sri Lanka for its stakeholders and the general public. Could you kindly explain the modes used by the Central Bank of Sri Lanka to disseminate information, or how could a person access any information from Central Bank of Sri Lanka? Actually, Central Bank has number of communication platforms to do that. The main one is the Central Bank website. So anyone can access to information in the Central Bank website without any restrictions. And it is full of information. The other thing is we are present in all kind of social media platforms as Facebook, Twitter, YouTube, everywhere we are available. In addition to those things, we use print and electronic media, the newspapers and all kind of television channels and other foreign and local media channels like that. And you know, in addition to those things, I mean, we conduct so many awareness programs for the public to make aware of central bank activities and functions. So those things we normally do. We hold kind of press conferences to release the information to public through media, and we have kind of television forums for this thing. Everything is there. So those are for general information, and there are some information that are not published publicly but available in Central Bank. If somebody wants to access to those kind of information, you can access through Right to Information Act, and other than the personal information and some kind of restricted informations like market sensitive information, all these things are available. So like that, there are so many ways that we communicate with the public to make sure the transparency is assured. Disseminate in sense, the Icon Icon program itself, yeah, it is also awareness. A kind of awareness. Yes. Thank you, sir. இப்போது நாங்கள் நமது நடுவர் குழாமை இப்போது உங்களுக்காக அறிய தருகின்றோம். வங்கி மேற்பார்வை திணைக்களத்தினுடைய மூத்த உதவி பணிப்பாளர் திரு எஸ் குறிஞ்சிதரன் அவர்கள், பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் முனைவர் திருமதி சுஜிதா ஜெகஜீவன் அவர்கள், பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் முனைவர் திரு எல் ஸ்ரீதரன் அவர்கள். போட்டிக்கு செல்வதற்கு முன்னர் வளமை போன்று நாங்கள் செய்யும் அதிமுக்கிய காரியம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் என்ன? நாணய சுழற்சியா? எப்படி புயல் சுழல்கிறது அதே போன்று இவர்களுக்கு நாணயம். இரண்டு அணிகளின் ஒரு தலைவர்களையும் அழைக்கின்றோம். சொல்லுங்க. பிராங்க்லின் ஹெட் சொன்னவர், அதே போன்று பிராங்க்லின் ஹெட் சொன்னது ஹெட்டாக வந்திருக்கிறது. எடுத்தாடப்படையிலா இல்லை கூட தடப்படையா? எடுத்தாடமா? ஆனால் கல்லூரி எடுத்தாடுவதற்கு தயாராக இருக்கின்றது. எங்கே கரகோஷம்? முதலாவது சுற்றுக்கான விதிமுறைகள் வந்து இப்பொழுது உங்களுக்கு திரையில் காட்டப்படும்.
முதலாம் சுற்று. ஒரு அணிக்கு 3 கேள்விகள் வீதம், இரு அணிகளுக்கும் 6 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு போட்டியாளரும் தனித்தனியாக கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். கலந்துரையாட முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் 4 தெரிவுகள் வழங்கப்படும். சரியான விடையளிப்பதற்கு 3 சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 100 புள்ளிகள், இரண்டாம் சந்தர்ப்பத்திற்கு 50 புள்ளிகள், மூன்றாம் சந்தர்ப்பத்திற்கு 25 புள்ளிகள். போட்டியாளர் ஒருவர் விடையளிப்பதற்கான கால அளவு 10 வினாடிகள் மாத்திரமே. பிழையாக விடையளித்தால் அல்லது விடையளிக்காவிடில் பதிலளிக்கும் வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்பட மாட்டாது. சௌமியா, தயாராக இருக்கிறீர்கள்? உங்களுக்கான முதலாவது கேள்வி. முதலாவது சுற்றிலே 2018 இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டு அறிக்கையில் அறிக்கையிடப்பட்டவாறு இலங்கையில் 15 வயது தொடக்கம் 24 வயது கட்டமைப்பின் வேலையின்மை வீதம் எவ்வளவு? ஏ 15.4 வீதம், பி 21.4 வீதம், சி 18.2 வீதம், டி 26.8%. 21.4%. சரியான பதில். தீபாஸ்கரன், உங்களுக்கான கேள்வி இது. முதல் சுற்றின் முதல் கேள்வி. இலங்கை பொருளாதாரத்தில் கொள்கை வட்டி வீதங்களை தீர்மானிக்கும் பொறுப்பு எந்த நிறுவனத்திடம் காணப்படுகிறது? ஏ இலங்கை மத்திய வங்கி, பி நிதி அமைச்சு, சி இலங்கை மத்திய வங்கி மற்றும் அரசாங்கம், டி மேற்குறிப்பிட்ட எதுவும் இல்லை. ஆப்ஷன் ஏ இலங்கை மத்திய வங்கி. போட்டி விறுவிறுப்பாக அமைகிறது. விடை சரி. ஆனால் மத்திய மகாவித்தியாலயத்திற்கு வருமானம் 10% நுகர்வு செய்யப்படும் அளவு 5% அதிகரிக்குமாயின் அப்பண்டத்தின் வருமான நெகிழ்ச்சி எவ்வளவு? ஏ 2.0%, பி 2%, சி 0.5%, டி 0.5%. ஆன்சர் சி 0.5%. சரியான பதில். உருமன்வழி சிவசக்தி மகாவித்தியாலயத்தின் இரண்டாவது கேள்வி. சந்தை பொருளாதாரம் ஒன்றில் விலை பொறிமுறையின் பிரதான தொழிற்பாடு என்ன? ஏ பற்றாக்குறையான வளங்களை பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளுக்கிடையில் பகிரப்படுவதனை மேற்பார்வை செய்தல், பி உற்பத்தி நிறுவனங்களுக்கு இலாபம் உழைப்பதற்கான பொறிமுறை ஒன்றினை வழங்குதல், சி வருமான பகிர்வினை மேம்படுத்துதல், டி கேள்வி வலையின் நெகிழ்ச்சி தன்மையினை தீர்மானித்த. ஆப்ஷன் பி உற்பத்தி நிறுவனங்களில் லாபத்தை உழைப்பதை பொறுமுறை வழங்கு. விடைப்பிழை. ஏ பற்றாக்குறையான வளங். சரியான பதில். முதல் சுற்று நிறுதி கேள்வி. 2016 வீட்டலகு வருமானம் மற்றும் செலவின அளவீட்டு மதிப்பீடுகளின்படி இலங்கையில் உயர் வறுமை சூட்டன் பெறுமதியினை பதிவு செய்துள்ள மாகாணம் எது? ஏ வடக்கு மாகாணம், பி கிழக்கு மாகாணம், சி வடமேல் மாகாணம், டி ஊவா மாகாணம். டி ஊவா மாகாணம். தவறான பதில். ஆன்சர் ஏ வட மாகாணம். சரியான பதில். அடுத்த கேள்வி நிறைவான கேள்வி. முதலாவது சுற்றில் குருமன்வழி சிவசக்தி மகாவித்யாலயத்திற்கு உலக மயமாதலினால் உற்பத்தியாளருக்கு கிடைக்கக்கூடிய பிரதான நன்மை எது? ஏ அந்நிய செலாவணி மாற்று வீதம் அவசியமற்றதாக இருத்தல், பி வரி வீதம் குறைவடைதல், சி போட்டித்தன்மை அதிகரித்தல், டி சந்தை விரிவடைதல். டி சந்தை விரிவடைதல். சரியான பதில். முதலாவதாக குருமன்வழி சிவசக்தி மகா வித்தியாலயம் 250 புள்ளிகளை பெற்றுள்ளது. அதனோடு போட்டியிட்ட புனித ஆனால் மத்திய மகா வித்தியாலயம் 250 புள்ளிகளை பெற்றுள்ளது. இரண்டாவது சுற்றுக்கு போறதுக்கு முதல்ல ஒரு வேலை இருக்கு இல்லையா? ஆமா, இரண்டாவது சுற்றுக்கான விதிமுறைகள். இரண்டாவது சுற்றுக்கான விதிமுறைகளை வந்து நீங்க இப்போது திரையில பார்க்கலாம். இரண்டாம் சுற்று. ஒரு அணிக்கு 5 வினாக்கள் வீதம், இரு அணிகளுக்கும் 10 வினாக்கள் வழங்கப்படும். கலந்து ஆலோசித்து விடையளிக்க முடியும். கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னர் அணித்தலைவர் கடினம் அல்லது இலகு தெரிவினை உறுதி செய்தல் வேண்டும். கடின தெரிவின் போது புள்ளி இரட்டிப்பாகும். இலகுவெனில் 50 புள்ளிகள். தவறாக அல்லது விடையளிக்காவிடின் எதிர்த்தரப்பினர் சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொண்டு சரியாக விடையளிக்கும் போது கடின தெரிவாயின் 50 புள்ளிகளும் இலகு தெரிவாயின் 25 புள்ளிகளும் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 10 வினாடிகளும் எதிரணிக்கு 5 வினாடிகளும் வழங்கப்படும். இரண்டாவது சுற்றின் முதலாவது கேள்வி. குருமன்வழி சிவசக்தி மகாவித்தியாலயத்துக்கு செல்கிறது. இலகுவானதா கடுமையானதா வேண்டும்? இலங்கையில் உள்ள வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளின் சேமிப்பு வைப்பாளர்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட காப்புறுதி திட்டம் யாது? உங்களுக்கான நேரம்.
வாய்ப்பு காப்புறுதி திட்டம். நடுவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த விடை. ஆனால் மத்திய மகாவித்திய மாணவர்களாலும் சொல்லப்படாதனால் இலங்கையின் வைப்பு காப்புறுதி மற்றும் திரவத்தன்மை ஆதரவளிப்பு திட்டம், இந்த திட்டம் தான் முழுமையாக இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறது. ஆனால் மத்திய மகாவித்யாலயத்திற்கு உங்களுக்கு கடுமை வேண்டுமா இலகு வேண்டுமா? இலகு. இலங்கை மத்திய வங்கியினால் அரசாங்கத்திற்கு கடன் வழங்குவதற்காக வெளியிடப்படுகின்ற திரை சேரி உண்டியல்கள் தொடர்பான சட்டம் எது? நேரம் நிறைவடைந்தது. ஜனநீத், 1923 எட்டாம் இலக்க உள்நாட்டு திரைசேரி கட்டளை சட்டம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாம். அதில் 1923 எட்டாம் இலக்க உள்நாட்டு திரைசேரி கட்டளை சட்டம் உண்டியல்கள் கட்டளை சட்டம் என்பது முழுமை பெற்று வரும். நான் ஏற்றுக்கொள்கிறோம். குருமன்வழிக்கான இரண்டாவது கேள்வி, கடுமையா இலக்குவா? கடுமையான. மீண்டும் கடுமை. 2018 மாகாண மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் படி பிரதானமாக பங்களிப்பு செய்த முதல் இரண்டு மாகாணங்கள் எவை? மேல் மாகாணம், மத்திய மாகாணம். சரியான பதில். ஆனால் மத்திய மகாவித்தியாலயத்துக்கு செல்கின்றது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, இலகுவானதாகவா கடுமையானதாகவா வேண்டும்? கடுமையானது. சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் தினம் எப்போது? அனசிகா சொல்லுங்கள். மார்ச் 15. சரியான பதில். குருமன்வழி சிவசக்தி மகாவித்தியாலயத்திற்கான கேள்விக்கு செல்ல போகின்றோம் இல்லையா? உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, கடுமையா இலகுவா? கடுமையான. எதன் அடிப்படையில் உண்மையான வறுமை கணிப்பிடப்படுகிறது? வருமான ஏற்றத்தாழ்வு. விடைப்பிழை. அடிப்படை தேவைகளின் அடிப்படையில் விடைப்பிழை. நுகர்வு அடிப்படையில் வறுமை தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் மத்திய மகாவித்தியாலயத்திற்கு உங்களுக்கு இலகு வேண்டுமா கடுமை வேண்டுமா? கடுமையானங்கள். கடுமை. இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில் அறிக்கையிடப்பட்டவாறு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக இலங்கையில் உயர்ந்த மொத்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை பதிவு செய்யப்பட்ட ஆண்டு மற்றும் சதவீதம் என்ன? 2012 9.1. தவறான விடை. 1980 19.2% என்பது சரியான பதில். குருமன்வழி சிவசக்தி மகாவித்தியாலயத்தின் நான்காவது கேள்வி, கடுமையான. பணவீக்கத்தினை தெளிவுபடுத்துவதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள கோட்பாட்டின் படி விலை உயர்வடைவதற்கான பிரதான இரு காரணங்கள் எவை? ஆம் ஜனனி சொல்லுங்கள். பண நம்பல் அதிகரித்தல், பணத்துக்கான கேள்வி அதிகரித்தல், வட்டி வீதம் குறைவடை. விடைப்பிழை. புனிதானால் மத்திய மகாவித்தியாலயம். நேரம் நிறைவடைந்துட்டு. கேள்வி தூண்டல் பணவீக்கம், செலவு தூண்டல் பணவீக்கம். பிராங்க்ளின், கடுமையா இலகுவா? கடுமை. கடுமையானது. உங்களுக்கான நான்காவது கேள்வி இதுதான். இலங்கையின் தீர்ப்பரவு உட்கட்டமைப்பு வசதியினை அபிவிருத்தி செய்வதற்கும் வெளிநாட்டு கொடுப்பனவு அட்டை நிறுவனங்களுக்கு செலுத்தும் கொடுப்பனவுகளை குறைப்பதனை நோக்காக கொண்டு இலங்கை மத்திய வங்கி மற்றும் லங்கா கிளியர் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள கொடுப்பனவு திட்டத்தினை பெயரிடுக. ஸ்ரீலங்கா இண்டர் பேங்கிங் பேமெண்ட் சிஸ்டம். தவறான பதில். பொது அட்டைகள் மற்றும் பொறிமுறை முறைமை. விடைப்பிழை. தேசிய கொடுப்பனவு அட்டை முறைமை, நேஷனல் கார்ட் ஸ்கீம் என்பதே சரியான பதில். குருமன்வழி மத்திய மகாவித்தியாலயத்தின் இறுதி வாய்ப்பு இரண்டாவது சுற்றிலே, கடுமையா இலகுவா? கடுமையானது. இலங்கையின் நிதித்துறையில் செயற்படும் பிரதான ஒப்பந்த அடிப்படையிலான சேமிப்பு நிறுவனங்கள் மூன்றினை பெயரிடுக. காப்புறுதி கம்பெனிகள், ஊழிய சேமலா நிதியங்கள், ஊழிய நம்பிக்கை நிதியங்கள், அரச பணி தொடர்பான ஊழிய நிதியங்கள். ஏற்றுக்கொள்கின்றோம் விடையினை. அதிலே ஊழியர் சேம நிதியம் 12.1%, காப்புறுதி நிறுவனம் 3.2%, ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் 1.7% பங்கெடுப்பு செலுத்துகின்றன. நிறைவாக, ஆனால் மத்திய மகாவித்தியாலயத்திற்கான கேள்வி, கடுமையானதாகவா இலகுவானதாக வேண்டும்? கடுமை. 2018 இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில் அறிக்கையிடப்பட்டவாறு இலங்கையின் நிதித்துறையில் செயற்படும் பிரதான நிதி நிறுவனங்களின் வகையையும்
அதன் பங்கு சதவீதத்தினையும் முறையே குறிப்பிடுக. இரண்டும் நேரம் நிறைவடைந்து விட்டது. குருமன்வெளி சிவசக்தி மகாவித்தியாலயத்துக்கு வாய்ப்பு. வங்கி தொழில்துறையில் வந்து 72.5% தவறான விடை. உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் 54.9% என்பது சரியான பதில். இப்படியாக இரண்டாவது சுற்றும் நிறைவடைந்து விட்டன. சுற்றின் பின்னர் புள்ளிகள் எவ்வாறு இரண்டு அணிகளுக்கும் சமப்படுத்தப்படுகிறது, வெற்றி பெறப்படுகிறது என்பதனை பார்ப்போம். இரண்டாவது சுற்றுக்கான புள்ளிகளை பார்த்து விடலாம். குருமன்வெளி சிவசக்தி மகாவித்தியாலயம் 475 புள்ளிகளை பெற்றுள்ளது. அதோடு போட்டியிட்ட புனித ஆனால் மத்திய மகாவித்தியாலயம் 350 புள்ளிகளை பெற்றுள்ளது. இப்போது நாங்கள் மூன்றாவது சுற்றுக்கு செல்ல போகின்றோம். மூன்றாவது சுற்றுக்கான விதிமுறைகள் திரையில் உங்களுக்காக இப்பொழுது. மூன்றாம் சுற்று. இரு அணியினருக்கும் பொதுவாக 10 வினாக்கள் தொடுக்கப்படும். முதலில் பசரை அழுத்துபவருக்கு விடையளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். கலந்துரையாடி விடையளிக்க முடியாது. முதலாம் சந்தர்ப்பத்தில் சரியாக விடையளிக்கும் போது 100 புள்ளிகள் வழங்கப்படும். தவறாக விடையளித்தாலோ அல்லது விடையளிக்க தவறும் சந்தர்ப்பத்தில் 50 புள்ளிகள் கழிவிடும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது சரியாக விடையளிக்கும் பட்சத்தில் 50 புள்ளிகள் வழங்கப்படும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது தவறாக விடையளிக்கும் பட்சத்தில் 25 புள்ளிகள் கழிப்படும். இதோ மூன்றாவது சுற்றினுடைய முதலாவது கேள்வி. தயாராக இருக்கிறீர்களா? 2018 ஆண்டில் அதிக தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினை பதிவு செய்த தென்னாசிய நாடு எது? இரண்டு அணிகளும் பதில் சொல்லவில்லை. மாலைதீவு தான் கூடுதலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மாசி மாலைதீவு கூறியது. அதிகப்படியான உல்லாச பயணிகளும் அங்கே வருகின்றார்கள். சனத்தொகையும் குறைவு. ஆகவே பொறுத்து பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்த கேள்விக்கு செல்கின்ற இரண்டாவது கேள்வி இதுதான். பொருளாதார லாபம் என்றால் என்ன? நேரம் நிறைவடைந்தது. மொத்த வருமானத்திலிருந்து மொத்த உற்பத்தி செலவினையும் மொத்த அமைய செலவினையும் கழிப்பதன் மூலம் பெறப்படும் லாபம். மூன்றாவது கேள்விக்கு வருகின்றேன். 2018 ஆண்டு வருடாந்த அறிக்கையின்படி அண்ணளவாக இலங்கையில் தொழிலில் உள்ள குடித்தொகை எவ்வளவு? 8.2 மில்லியன். நாங்கள் இங்கே 8 மில்லியன் என்று பதிவு செய்தோம். உங்கள் விடை ஏற்றுக்கொள்கிறோம். இலங்கையின் வேலையின்மை தொடர்பான புள்ளி விவரங்களை தொகுக்கும் நிறுவனம் எது? உங்களுக்கான நேரம் நிறைவடைந்தது. தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களம். அடுத்த கேள்விக்கு வருகின்றோம். பிணையங்கள் ஏலங்களில் ISIN என்பதனால் அடையாளப்படுத்துவது என்ன? பிணையங்களுக்கு வழங்கப்படும் பன்னாட்டு குறியீடு. அருகில் வருவதனால் நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்கின்றோம். பன்னாட்டு பிணையங்கள் அடையாளப்படுத்தல் இலக்கம் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டிஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்பதுதான் ISIN-க்கான. 1970 செல்லுபடி அற்றதாக்கப்பட்ட 2 நாணய தாள்களில் ரூபாயும் நடுவர்களிடம் தான் நான் இதுக்கான பதில் நான் இந்த கேள்வியை கேட்டு முடிக்க இல்லை. பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்யலாம்? ஒரு எச்சரிக்கையுடன் இந்த விடையை ஏற்றுக்கொள்ளலாம். எச்சரிக்கையுடன் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த முறை இந்த தவறை எந்த காரணம் கொண்டும் 2 பாடசாலைகளும் செய்யக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கேள்வி 7வது கேள்வி. இலங்கையின் நடைமுறை நாணய கொள்கை கட்டமைப்பில் எவ் இலக்கினை அடைவதற்காக விரிந்த பணம் பயன்படுத்தப்படுகின்றது? நெகிழ்வுள்ள பணவீக்க இலக்கினை. நெகிழ்வுள்ள பணவீக்க இலக்கினை என்பது தவறான பதில். பிரதான இடைநிலை குறிகாட்டி அல்லது மறைமுகமான இடைநிலை குறிகாட்டி. 8வது கேள்வி. 2017 ஆண்டின் 12 இலக்க அந்நிய செலாவணி சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக பொறுப்புடைய இலங்கை மத்திய வங்கியின் திணைக்களம் எது? வெளிநாட்டு செலாவணி திணைக்களம். வெளிநாட்டு செலாவணி திணைக்களம் என்பது சரியான வரி. 9வது கேள்வி. ஐக்கிய அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் தற்போதைய தலைவர் யார்? நேரம் நிறைவடைந்து விட்டது. ஜெரோமி பவல் என்பது சரியான பதில். இறுதியாக கேள்வி இதுதான். இலங்கையில் குறைந்த சனத்தொகை கொண்ட மாவட்டம் எது?
மிகச்சரிய அனுபவம். போட்டி நிறைவடைந்தன. புள்ளிகளுக்காக காத்திருக்கின்றோம். முதலாவதாக குருமன்வெளி சிவசக்தி மகா வித்யாலயம் 975 புள்ளிகளை பெற்றுள்ளார்கள். அவர்களோடு போட்டியிட்ட புனித ஆனால் மத்திய மகா வித்யாலயம் 300 புள்ளிகளை பெற்றுள்ளார். இந்த போட்டி தொடர்களிலே அண்டளவாக 1000 அண்மித்த பாடசாலை என்ற பெருமை குருமன்வெளி சிவசக்தி மகா வித்யாலயத்தை. பாடசாலைகளுக்கு பரிசுகளை வழங்குவதற்காக நாங்கள் உதவி ஆளுநர் மத்திய வங்கியினுடைய அசோக் அதகம் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். புனித ஆனால் மத்திய மகா வித்யாலயத்தினுடைய போட்டியாளர்களை அழைக்கின்றோம். உங்கள் சான்றிதழ்களையும் உங்களுக்கான காசோலையும் பெற்றுச் செல்வதற்கு வாருங்கள். அன்சிகா, பிராங்க்லின், சௌமியா, நன்றி. அத்தோடு நாங்கள் குருமன்வெளி சிவசக்தி மகாவித்யாலயம் இறுதி போட்டிக்கு தெரிவாக இருக்கின்றது. அரையிறுதியில் இருந்து வெற்றி பெற்று அந்த அடிப்படையில் 3 போட்டியாளர்களை நாங்கள் அழைக்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று இறுதியாக நடைபெற்ற சுற்றிலே இக்கோனைகோன் 3 வெற்றி பெற்ற பாடசாலை குருமன்வெளி, அதே போன்று இம்முறையும் அதே இறுதி மேடையை அலங்கரிக்கின்றார்கள். இது அந்த பாடசாலை பெற்ற அதி மிக முக்கியமான வெற்றி என்று நான் கருதுகிறேன். அதே நேரம் அவர்கள் எப்போதுமே மறக்காத ஒன்று, அவர்களது ஆசானை எப்போதுமே அழைப்பார்கள். சார் வாருங்கள். 2,50,000 ரூபாய் காசோலை அவர்கள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாதினால் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள். 2 பாடசாலைகளுடன் மற்றும் ஒரு அரையிறுதி சுற்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வினோதினி. என்னுடன் இருந்திருக்கிறார் கல்வி ஆசிரியர் கஜமுகன். இது பொருளாதாரத்தின் அடிப்படையை அறிந்து கொள்வதற்காக இலங்கை மத்திய வங்கியுடன் சக்தி டிவி இணைந்து வழங்குகின்ற இக்கோன் ஐகான் சீசன் 4. Icon Season 4.